உலகத்தில் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தபோதும் ஒரு சில கோவில்களுக்கு மட்டும் பக்தர்கள் அடிக்கடி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சென்று வருவார்கள். அதன் ரகசியம் என்ன தெரியுமா? வாழ்வில் தீர்க்கவே முடியாது என்றொரு பிரச்சனை வரும்போது தங்கள் வாழ்வு மாறாதா, விதி மாறாதா என ஏங்கி ஆறுதல் தேடி நிற்கும் இதயமானது இறுதியில் கர்மவினை தீர செல்லும் இடம்தான் ஆலயம். மூச்சு முட்டும் அளவு பிரச்சனைகள் வாழ்வை சூழ்ந்த போது இனி வாழ வழியே இல்லை என்ற நிலையில் நம்பிய மனிதர்கள் அனைவரும் கைவிரித்த வேளையில் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று ஒரு கோவிலுக்குள் காலடி எடுத்து வைத்த அடுத்த நொடி தலையெழுத்தே மாறினால், தீராத கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்தால், துரத்திய பகை ஓடி ஒழிந்தால், இனி சந்தானமே இல்லை என்ற நிலையில் வம்சம் தழைக்க குழந்தை பிறந்தால், மருத்துவர்களால் தீர்க்க முடியாத நோய் சரியானால், நஷ்டமான வியாபாரத்தில் கோடி கணக்கில் லாபம் வந்தால் அந்த கோவிலை யாரால் தான் மறக்க முடியும்? அப்படி ஒரு ஆலயத்தை தான் இன்று நாம் காண இருக்கின்றோம். தலையெழுத்தை மாற்றும் திருச்செந்தூர். உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு. இதுவரை பலரும் திருச்செந்தூரை பற்றி பல அரிய தகவலை அறிந்து வைத்திருக்கலாம். ஆனால் திருச்செந்தூரே ஒரு ரகசியம்தான். இதில் பலருக்கும் தெரியாத பல விஷயங்கள் சூட்சுமமாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் இன்று நாம் ஒவ்வொன்றாக காண இருக்கின்றோம். மயிலாடும் அழகான மலர் தோட்டம் இங்கே மயக்குதடா முருகா உன் எழில் தோற்றம். மயிலாடும் அழகான அது மட்டுமல்ல, அறுபடை நாயகனுக்கு கடற்கரை ஓரத்தில் 300 கோடி ரூபாய் செலவில் உலக தரத்தில் பக்தர்கள் வசதிக்காக பல கட்டுமான வேலைகள் மின்னல் வேகத்தில் நமது அரசாங்கம் செய்து வருகிறது. உலகில் இனி எங்கிருந்தும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரே சமயத்தில் பல லட்சம் பக்தர்களும் திருச்செந்தூருக்கு வந்து தங்கி முருகனை தரிசித்துச் செல்லும் வகையில் பல அற்புதங்கள் முருகர் அருளால் நடந்து வருகிறது. அவற்றையும் காண இருக்கின்றோம். வியக்க வைக்கும் திருச்செந்தூர். மயிலாடும் அழகான மலர் தோட்டம் இங்கே மயக்குதடா முருகா உன் எழில் தோற்றம். மயிலாடும் அழகான மலர் தோட்டம் இங்கே மயக்குதடா முருகா உன் எழில் தோற்றம். தயை நாடும் அடியார்கள் திருக்கூட்டம் உந்தன் திருவாசல் வந்தாலே கொண்டாட்டும். திருச்செந்தூர் முருகன் கோவில் பல யுகங்களாக இருக்கும் கோவிலாகும். ஓம் என்னும் பிரணவ வடிவில் அமைந்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த குரு பரிகார ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும். முருகப்பெருமானுக்கும் சூரனுக்கும் யுத்தம் நடந்த இடம் திருச்செந்தூர். இது பிரம்மாண்டமான ஆலயம். இதில் எண்ணற்ற தூண்கள், அழகிய சிற்பங்கள், பெரிய பெரிய பிரகாரங்கள் என கோவிலே ஒரு அரண்மனை போல காட்சி தரும் அழகிய ஸ்தலம்தான் திருச்செந்தூர். வானிலிருந்து கழுகு பார்வையில் அலைக்கடல் அருகே இருக்கும் ஆலயத்தையும் ராஜ கோபுரத்தையும் கோவில் முழு தோற்றத்தையும் காண்பதே ஒரு வரமாகும். எத்தனை அழகு பாருங்கள்! இது பிரம்மாண்டத்தின் உச்சமாக உள்ளது. மனதிற்கு அத்தனை அமைதியையும் ஆனந்தத்தையும் தருவதாக இருக்கிறது இந்த காட்சிகள். கூர்ந்து கவனித்து கேட்டால் அலைவோசை ஓம்
ஓம் ஓம் எனும் நாதகானமாக இசைப்பதை கேட்கலாம் என்கிறார்கள். மும்மூர்த்தி வடிவமாக முருகர் அருள் பாலிக்கும் ஸ்தலம். திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் பாலிக்கிறார். அதாவது பிரம்மா விஷ்ணு சிவனாக இங்கு முருகர் ஒரு சேர்ந்த சக்தியாக விளங்குகிறார். இதை விளக்கும் விதமாகத்தான் இங்கு பிரம்மனின் ரூபமாக வெள்ளை சாத்தியும், மகாவிஷ்ணுவின் வடிவமாக பச்சை சாத்தியும், சிவதோற்றமாக சிவப்பு சாத்தியும் ஆவணி மாசி திருவிழாவின் போது கொண்டாடப்படுகிறது. அந்த விழாவை காண உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்து முருகனின் மூன்று வகையான அலங்கார கோலத்தையும் தரிசித்து செல்கிறார்கள். அதை காண கண்கோடி வேண்டும். கருதாதுடலை வினை சேர்வதுவே புரிதாக விழுதாதெனவே கருதாதுடலை வினை சேர்வதுவே புரிதாக சுனாமியை சுழலச் செய்த திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டியது யார் என்பதே இதுவரை தெரியவில்லை. இது எப்பொழுதில் இருந்து இங்கு இருக்கிறது என்பதும் யாருக்கும் தெரியவில்லை. இது காலத்தை கடந்த ஆலயம். ஆழிப்பேரலையில் அகிலமே ஆடிப்போய் பிரளயம் வந்ததோ என்று உலகமே நீருள் ஜலசமாதி ஆன நிலையில் நில், நெருங்காதே, பின்னால் செல் என்று முருகனின் கட்டளையை ஏற்று சீறி பாய்ந்து வந்த சுனாமியும் கூட சூரசம்ஹார மூர்த்திக்கு பயந்து போய் வெகு தூரம் பின்னோக்கி சென்ற அதிசயம் நிகழ்ந்த அற்புத ஸ்தலம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவில். விதியை மாற்றும் சித்தர்கள் ஜீவசமாதி. கண்கண்ட தெய்வமாக முருகப்பெருமான் அருளாட்சி செய்து வரும் இந்த ஸ்தலத்திற்கு யார் வந்தாலும் உடனே அவர்கள் விதிமாறும் அதிசயத்தை உணரலாம். ஆதி காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு சித்தரின் ஜீவசமாதிதான் என்கிறார்கள். சில ஆலயங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவசமாதிகள் இருக்குமாம். திருச்செந்தூர் கோவிலை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர். அதில் குறிப்பாக ஐந்து சித்தர்கள் திருச்செந்தூருக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளனர். தீவிர முருக பக்தர்களான இந்த ஐந்து சித்தர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் முருகனுக்காக அர்ப்பணித்து இங்கேயே ஜீவசமாதி ஆகியுள்ளனர். இதில் நால்வர் திருச்செந்தூர் கோவில் அருகேயே ஜீவசமாதி அடைந்துள்ளனர். இது பலருக்கும் தெரியாது. அந்த சித்தர்களில் மூவரின் ஜீவசமாதியானது கடற்கரையை ஒட்டியுள்ள நாளிக்கிணறு அருகே உள்ளது. நாளிக்கிணறு அருகே கடற்கரையை ஒட்டி தனி கோவிலில் காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள் ஆகிய மூன்று சித்தர்களின் ஜீவசமாதியும் அமைந்துள்ளன. அழகிய வேப்ப மரங்கள் குடை போல சூழ்ந்து இருக்கும் ஒரு அமைதியான இடத்தில் இந்த மூவரின் ஜீவசமாதியும் உள்ளது. மூவரின் சமாதியிலும் லிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினமும் வழிபாடுகள் சிறப்பாக நடந்து வருகிறது.
மகன் ஐந்து மலர்வாளி சிந்த விரல் மாறன் ஐந்து மலர்வாளி சிந்த மிகவானில் இந்து பெயில்காய மிதவாடை வந்து மிதவாடை வந்து பலல் போல ஒன்று வினை மாதர் தந்தல் பசை கூற குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர. தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மூவர் ஜீவசமாதியில் இருக்கும் வேப்பமர நிழலில் சிறிது நேரம் அமர்ந்திருந்து மனதார சித்தர்களை வணங்கிச் செல்கிறார்கள். இது தவிர திருச்செந்தூர் கோவிலுக்கு திருப்பணிகள் செய்த நான்காவது சித்தரான ஸ்ரீ வள்ளி விநாயக சுவாமிகள் ஜீவசமாதி திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரம் அருகே உள்ள சாண்டோ சின்னப்பா தேவர் நுழைவு வாயிலில் இருந்து சரவண பொய்கை செல்லும் வழியில் வலதுபுறத்தில் உள்ளது. ஸ்ரீ வள்ளி விநாயக சுவாமிகள் ஜீவசமாதியானது லிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சிறிய கோவிலாகும். மிக அழகாக அமைதியாக இருக்கிறது ஆலயம். கோவில் உள்ளே சென்றால் கோவில் உள்ளே இருக்கும் அணுகாந்த மின்சக்தி ஆற்றல் நம்மை தியான நிலைக்கு கூட்டிச் செல்கிறது. இந்த ஜீவசமாதியும் பலருக்கும் தெரியாது. மகான்கள் தரிசித்த திருச்செந்தூர், மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் என்று கந்தனின் புகழை பாடிய TMS பாடல் எத்தனை சத்தியமான வார்த்தைகள். ஆம் நேயர்களே, இந்த மண்ணை மிதிக்காத மகான்களே இல்லை எனலாம். ஆதிசங்கரர் தொடங்கி வாரியார் சுவாமிகள் வரை திருச்செந்தூருக்கு வந்து இங்குள்ள முருகனை தரிசித்துள்ளனர். திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர், முழு கந்த புராணத்தையும் கந்தர் கலிவெண்பாவாக 5 வயதில் பாடிய குமர குருபர சுவாமிகள், கந்தசஷ்டி கவசம் பாடிய பாலதேவராய சுவாமிகள், கந்தகுரு கவசம் பாடிய சாந்தானந்த சுவாமிகள், சண்முக கவசம் பாடிய பாம்பன் சுவாமிகள், சுப்பிரமணிய புஜங்கம் பாடிய ஆதிசங்கரர், இது தவிர நக்கீரர், வள்ளலார், அப்பரானந்த சித்தர், சிவகாமி அம்மையார், வாரியார் என இன்னும் எத்தனையோ மகான்கள், யோகிகள், சித்தர்கள் தரிசித்து மகிழ்ந்து போற்றி பாடிய அற்புத சேத்திரம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும். முருகன் நாமமே மகா மந்திரம். முருகன் என்றாலே வேலும் மயிலும் தான். இந்த வேலை நாடி ஒருவர் வந்த பின் எந்த வினையும் வேலை செய்யாது. அதனால்தான் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை என்கிறார்கள். அது மட்டுமா? சேவல் கொடியானை வணங்கியவர் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றிதான். அழும் மனதிற்கு தைரியத்தை மருந்தாக ஊட்டும் அற்புத மந்திரம் யாமிருக்க பயம் ஏன் என்ற வாசகம் அல்லவா? அமைதி தேடி திருத்தணிக்கும், திருமணம் வரம்பேண்டி திருப்பரம் குன்றத்திற்கும், நோய் தீர குழந்தை பாக்கியம் பெற பழனிக்கும், குடும்ப ஒற்றுமைக்கு பழமுதிர் சோலைக்கும், கல்வியறிவு சிறக்க ஞானம் கிடைக்க சுவாமி மலைக்கும் என 5 படை வீட்டிற்கும் சென்றால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை எல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒன்றை தரிசித்தாலே கிடைக்கும் என்கிறார்கள். அதற்கு காரணம்
இந்த ஒரு கோவில் மட்டுமே மலைமீதும் கடலருகேயும் இருக்கிறது என்ற புது தகவல் எங்களுக்கு கிடைத்தது. யாரும் அறியாத ரகசியம், மலைமேல் இருக்கும் திருச்செந்தூர் கோவில். திருச்செந்தூர் முருகன் கோவில் மலைமேல் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை நேயர்களே. இந்த தகவல் உங்களுக்கு ஆச்சரியத்தையும் நம்ப முடியாமலும் இருக்கலாம். ஏன், உலக வரலாற்றில் முதல் முறையாக கூட இதை பலரும் கேள்விப்படலாம். ஆனால் உண்மை இதுதான். அறுபடை வீடுகளில் ஐந்தும் குன்றின் மீது அமைந்திருக்க திருச்செந்தூரில் மட்டும் முருகன் கடற்கரையில் வீற்றிருக்கிறார் என்றுதான் பல காலம் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவும் மலைமேல்தான் இருக்கிறது என்பது பலருக்கும் தெரியாது. இதற்கு சந்தன மலை என்று பெயர். திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம் தரிசிக்க செல்லும் போது இறங்கிதான் செல்ல வேண்டும். தரிசித்துவிட்டு வரும் பொழுது ஏறித்தான் வர வேண்டும் என்பார்கள். விபரமாக கூற வேண்டுமானால், திருச்செந்தூர் கோவிலுக்கு நடந்து வருவோர்கள் அனைவரும் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து கோவில் மேற்கு நுழைவாயில் வழியாக கோவிலுக்கு நடந்து வரும்போது ஒரு மேடு மீது ஏறி வருவதை நன்கு உணரலாம். அதாவது கோவில் அருகே வர வர ஒரு மலை மேல் சரிவாக ஏறி வருவதை நடந்து வருவோரால் உணர முடியும். அது மட்டுமல்ல, இதற்கு ஆதாரமாக மலைமேல் மட்டுமே காணப்படும் பாறைகள் இங்கு கோவில் உள்ளேயும் வள்ளி குகையிலும் கடலுக்கு அடியிலும் கடற்கரை ஓரத்திலும் அதிக அளவில் பாறைகள் இருப்பதை காணலாம். குறிப்பாக கடல் நீர் சமயங்களில் உள்வாங்கிய போது இதை நன்கு பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேல் ஒரு ஆதாரமாக கோவில் உள்ளே பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் உள்ளது. அதாவது இங்கு முருகப்பெருமான் தனது கைகளாலே பிரதிஷ்டை செய்த சக்தி வாய்ந்த பஞ்சலிங்கங்கள் உள்ளன. முருகருக்கு இடது பக்கம் சிறிய பாதை ஒன்று உள்ளது. குனிந்துதான் செல்ல முடியும். சிறிய குகைக்குள் போவது போல இருக்கிறது. மூலவருக்கு வலது புறத்தில் இருக்கும் இந்த பஞ்சலிங்கங்களை தரிசித்தவர்களுக்கு இந்த ஆலயம் மலைமேல்தான் இருக்கிறது என்பதை குகை உள்ளே காணப்படும் மலை போன்ற தோற்றம் மூலம் அறியலாம். இதில் என்ன அதிசயம் என்றால், இந்த பஞ்சலிங்கத்தின் மீது சூரிய வெளிச்சம் விழும், ஆனால் மழை பெய்தால் மழை நீர் உள்ளே விழாது. மேலும் இந்த கோவில் கருங்கற்களால் கட்டப்பட்ட ஆலயமான போது பல இடங்களில் குடைவரை கோவிலாகவும் இருக்கிறது என்பது கோவில் முழுவதையும் சுற்றி வரும் போது ஆங்காங்கே பார்க்கலாம். ஓம் சரவண பவாய நமஹ. ஓம் சரவண பவாய நமஹ. ஓம் சரவண பவாய நமஹ. குறிப்பாக கோவில் இரண்டாம் பிரகாரத்தில் சந்தான பாக்கியம் அருளும் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் படுத்திருப்பார். அவரை தரிசித்தவர்கள் கூர்ந்து கவனித்தால் பெருமாள் படுத்தபடி இருப்பது ஒரு மலைப்பாறை என்பது நன்கு விளங்கும். எனவே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் மட்டுமே சிறிய குன்று மீதும் அதே சமயம் கடலருகேயும் இருக்கிறது என்பது இதன் மூலம் நன்கு புலனாகிறது. இதன் காரணமாகத்தான் திருச்செந்தூருக்கு முருகரை தரிசிக்க உலகம் முழுக்க இருந்து நாளுக்கு நாள் அதிக அளவில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். திருச்செந்தூரில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அதிசயங்கள் எத்தனையோ உள்ளன. அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக இனி பார்க்கலாம். வற்றாது பொய்கை வளநாடு கண்டு மலைமேல் இருந்த குமரா எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையாழ்தனுக்கு மகனே தாடி தந்து அடியேனையாளோ. நோய் தீர்க்கும் பன்னீர் இலை விபூதி
பல நூற்றாண்டுகளாக கப நோய்களுக்கு மருந்தாக இருக்கும் சில்லுக்கருப்பட்டிக்கு பேர் போன திருச்செந்தூரில் பலருக்கும் தெரியாத அரும் மருந்தாக இருக்கும் பிரசாதம் ஒன்று உள்ளது. இது பலருக்கும் தெரிவதில்லை. அதனால் இனியேனும் திருச்செந்தூருக்கு செல்வோர்கள் கட்டாயம் கோவிலில் அந்த பிரசாதத்தை கேட்டு வாங்கிச் செல்லுங்கள். என்ன பிரசாதம் அது என்று கேட்கிறீர்களா? பன்னீர் இலை விபூதிதான் அந்த பிரசாதம். ஒரு சமயம் அபிசார பிரயோகத்தால் ஆதிசங்கரருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. அப்பொழுது அவர், இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை உண்டுதான் அவரது தீராத வயிற்று வலியானது குணமானது. பகை தீர்க்கும் சத்ரு சம்ஹார மூர்த்தி ஆலயத்துள்ளே சுற்றுப்பிரகாரத்தில் சத்ரு சம்ஹார வடிவாக சூரனை வதைக்கும் கோலத்தில் முருகன் அருள் பாலிக்கிறார். தீராத பகையால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு இருக்கும் சத்ரு சம்ஹார மூர்த்தியை வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் தீர்வதாக பக்தர்கள் சொல்கிறார்கள். திருஷ்டி தோஷம் நீக்கும் தூண்டுக்கை விநாயகர். எந்த காரியமானாலும் அது வெற்றி பெற முதலில் விநாயகரை வழிபட வேண்டும் என்பார்கள். அது மட்டுமல்ல, எப்பேற்பட்ட திருஷ்டிகளையும் தீர்க்கும் சக்தி விநாயகருக்கு உண்டு. கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் கோவிலுக்கு செல்லும் வழியில் அருள் பாலிக்கும் தூண்டுக்கை விநாயக பெருமானை சூரத்தேங்காய் உடைத்து வழிபடுகிறார்கள். தலையை சுற்றி தூண்டுக்கை விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைத்த பின்னர்தான் முருகரையே வழிபடச் செல்கிறார்கள். முருகனே உருவாக்கிய நாளிக்கிணறு தீர்த்தம் சூரனை முருகன் மயிலாக சேவல் கொடியாக ஆட்கொண்ட பின்னர் சிவபூஜை செய்திட வேளால் பூமியை கீறி உருவாக்கிய அற்புத தீர்த்தம்தான் நாளிக்கிணறு தீர்த்தம். தீராத பஞ்சகாலத்திலும் இந்த தீர்த்தம் வற்றியதே கிடையாது என்கிறார்கள். மேலும் கடலருகே இருந்தபோதும் இந்த தீர்த்தம் மட்டும் எல்லா காலத்திலும் சுவையாக இருப்பது ஒரு அதிசயமாக சொல்லப்படுகிறது. இரண்டு மயில்கள் மற்றும் நந்தி வாகனம் கொண்ட மூலவர் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பிறந்தது முதல் மயிலாக இருந்தது இந்திரனாகும். பின்னர் சூரன் மயிலாக முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட காரணத்தால் இந்திரன் மயிலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. இதை குறிக்கும் விதமாக இத்தலத்தில் மூலவர் முன்பு இரண்டு மயில்கள் இருப்பதை காணலாம். மேலும் மூலவருக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்கங்கள் இருப்பதால் இங்கு நந்தி வாகனத்தையும் பார்க்கலாம். சனி தோஷம் நீக்கும் பைரவர். ஏழரை சனி அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானின் குருவான பைரவரை வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் சனி பகவானும் பைரவரும் அருகருகே இருப்பது ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. இவரை நல்லெண்ணெய் தீபமேற்றி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். குருதோஷம் நீக்கும் ஸ்தலம். இங்கு முருகரே மும்மூர்த்தியின் வடிவாக ஆதி குருவாக அருள் பாலிப்பதால் இது குரு பரிகார ஸ்தலமாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. மேலும் இங்குள்ள முருகரை நவக்கிரக குரு இங்கு வந்து வழிபட்டு சென்றதால் குரு சம்பந்தமான என்ன தோஷம் சாபம் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகரை வழிபட்டு விட்டு பிரகாரத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் குரு சம்பந்தமான அனைத்து தோஷமும் நீங்குவதாக பக்தர்கள் சொல்கிறார்கள். திருமண வரம் அருளும் கல்யாண விநாயகர். முருகரை தரிசித்து விட்டு வெளியில் செல்லும் வழியில் இறுதியாக கல்யாண விநாயகரை காணலாம். நீண்ட நாள் திருமணமாகாமல் இருப்பவர்கள் கல்யாண விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனைகள் செய்து வழிபட்டால் திருமணம் நிச்சயம் நடக்கும் என்கிறார்கள். இது தவிர பிரகாரத்தில் இருக்கும் பாலசுப்பிரமணியர் மற்றும் மயூரநாதரின் சந்நிதியும் விசேஷமாக கருதப்படுகிறது. மேலும் வள்ளி தெய்வானை இருவரும் முருகருக்கு இடது வலதாக தனி சன்னதியில் இங்கு அருள் பாலிக்கின்றனர். வள்ளி தெய்வானையை தரிசிக்கும் பக்தர்களுக்கு சாம்பிராணி தூபம் காட்டப்பட்டு குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. வருடமெல்லாம் திருவிழா கோலமாக காட்சி தரும் திருச்செந்தூர். திருச்செந்தூர் குரு பரிகார ஸ்தலமாக இருந்த போதும் இது பல தோஷங்களுக்கும் பரிகார ஸ்தலமாக இருக்கிறது. அதனால்தான் எந்த குறையானாலும் இங்கு வந்து வேண்டினால் அது உடனே தீர்வதாக பக்தர்கள் சொல்கிறார்கள். மேலும்
தங்கள் குறைதீர அந்த கிரகத்திற்கு உரிய நாளில் நடக்கும் சிறப்பு பூஜையில் இங்கு வந்து பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இது பலருக்கும் தெரியாத ரகசியமாகும். சோமவார பூஜை. உடல் மனம் சம்பந்தமான தீர்க்கப்படாத பிரச்சனைகளால் அவதிப்படுவோர் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை தோறும் இங்கு நடக்கும் சோமவார பூஜையில் கலந்து கொள்கின்றனர். இது தவிர மாதந்தோறும் வரும் விசாகம், கிருத்திகை நட்சத்திர நாளிலும், ஷஷ்டி நாட்களிலும் முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் அதிகளவில் பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். கர்மவினை தீர்க்கும் தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை. சுக்கிரனுக்குரியது வெள்ளிக்கிழமை. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அதிகளவில் தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை தோறும் நடந்தே திருச்செந்தூருக்கு வந்து தரிசிக்கும் வழக்கம் இன்றும் உள்ளது. கர்மவினையால் ஏற்படும் எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று திருச்செந்தூர் முருகரை தரிசித்தால் அது சரியாகிறது என்கிறார்கள். இதை மாந்த வெள்ளி என்று கூறுகிறார்கள். குழந்தை பாக்கியம் அருளும் ஐப்பசி கந்த சஷ்டி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பொதுவாக சஷ்டி விரதம் இருப்பது வழக்கம். ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி சூரசம்ஹார திருவிழாவானது திருச்செந்தூரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். சஷ்டியை நோக்கு சரவண பவன சிஷ்டருக்குதவும் சங்கதி மேலோ பாதம் பண்மணி சதங்கி பொழுது குழந்தை இல்லாத தம்பதிகள் அந்த ஆறு நாளும் ஆலயத்திலேயே தங்கி விரதம் இருந்து முருகனை தினமும் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுகிறார்கள். இப்படி வழிபடுவோர் அனைவருக்கும் குழந்தை பிறக்கிறது என்பது இன்றளவு நடக்கும் ஒரு ஆச்சரியமான உண்மை என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். திருவிழாக்கள். திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாதங்களிலும் தைப்பூசம் மற்றும் வைகாசி விசாக நாளிலும் ஏராளமான பக்தர்கள் நடந்தே திருச்செந்தூருக்கு வந்து தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றி செல்கிறார்கள். திருச்செந்தூர் முருகரை வழிபடுவது எப்படி? திருச்செந்தூர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் கடலில் குளித்துவிட்டு பின்னர் அங்கிருந்து நாளிக்கிணற்று தீர்த்தத்தில் நீராட வேண்டுமாம். பின்னர் நேராக தூண்டுக்கை விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து நாளிக்கிணறு அருகே இருக்கும் மூவர் சித்தர் ஜீவசமாதிக்கு சென்று வழிபட வேண்டுமாம். பின்னர் அங்கிருந்து கோவில் அருகே இருக்கும் ஸ்ரீ வள்ளி விநாயக சுவாமி ஜீவசமாதிக்கு சென்று தரிசித்த பின்னர்தான் முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். புதுப்பொலிவு பெறும் திருச்செந்தூர் கோவில். யுகங்கள் கடந்தும் பழமை மாறாமல் என்றென்றும் பக்தர்கள் வாழ்வில் அதிசயங்கள் பல நிகழ்த்தி வரும் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மண்ணில் நமது பாதம் படுவதே ஒரு பாக்கியமாகும். கடந்த சில வருடங்களாக திருச்செந்தூர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அது மட்டுமின்றி வருடமெல்லாம் திருச்செந்தூரானது திருவிழா கோலமாக இருப்பதால் எல்லா நாளுமே கோவிலில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. எனவே கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக உலக தரத்திற்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலானது புதுத்தோற்றம் பெறவுள்ளது. உலமதில் புறகருள் முருகே
செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதே உரை தரும் குருவர உயர்வாயம் உலக மன்னலகில உயர்களும் இமையவர் அவர்களும் ஒருவர முனிவோரும் பரவி முன்னூதின மணமகள் உறவனே பணித்திகள் தணிகையில் முறைவோனே பகத்தரு புறமகள் தருகமைவனிதையும் இருபுடை உறவரும் தரத்தில் மாற இருக்கும் திருச்செந்தூர் மயிலாடும் அழகான மலர் தோட்டம் இங்கு மயக்குதடா முருகா உன் எழில் தோட்டம் மயிலாடும் அழகான மலர் தோட்டம் இங்கு மயக்குதடா முருகா உன் எழில் தோட்டம் தயை நாடும் அடியார்கள் திருக்கூட்டம் உந்தன் திருவாசல் வந்தார் நமது அரசாங்கத்தின் சீரிய முயற்சியாலும் மின்னல் வேக திட்டப்பணியாலும் பல வசதிகள் செய்து தரப்பட்டு கட்டுமான பணிவேலைகள் அனைத்தும் விரைவில் முடிவடைய இருக்கிறது. இந்த பணிகள் முழுவதும் முடிவு பெற்ற பின்னர் திருச்செந்தூர் கோவிலானது மிகப்பெரிய சேத்திரமாக உலக தரத்திற்கு சகல வசதிகளுடன் திகழும் என நம்பலாம். அதன் பிரத்யேக காட்சிகள் நேயர்கள் உங்களுக்காக இனி உலகம் முழுவதும் இருந்து திருச்செந்தூருக்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அனைவரும் இங்கு இருக்கும் கடல் அழகை ரசித்தபடி தங்கி ஓய்வெடுத்து பொறுமையாக முருகனை தரிசிக்க பல மாற்றங்கள் அரசாங்கம் கொண்டு வர இருக்கிறது. அதன்படி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும்படி சகல வசதிகளுடன் புது கட்டிட பணிகள் கட்டப்பட்டு வருகிறது. இதுவரை கோவில் உள்ளே இருந்த டிக்கெட் கவுண்டரானது இனி புது கட்டிடத்தில் மாற இருக்கிறது. இதன் சிறப்பு என்னவென்றால் ஏ டு இசட் தகவல் வசதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் அறியும் விதமாக புது பதிவு அலுவலகம் கட்டப்பட்டு வருகிறது. அதாவது முடிக்காணிக்கை செல்ல விரும்புவோர்கள், சிறப்பு தரிசனம் செல்ல விரும்புவோர்கள், நாளிக்கிணறு தீர்த்தத்தில் குளிக்க விரும்புவோர்கள், வெளியூரில் இருந்து வந்து தங்கி முருகனை பொறுமையாக தரிசிக்க விரும்புவோர்கள் என அனைவரும் தாங்கள் செல்ல விரும்பிய இடத்திற்கு செல்ல வசதியாக இந்த புது பதிவு அலுவலகம் கட்டப்பட்டு வருகிறது. இங்கிருந்து தொடங்கும் இந்த கியூ வரிசையானது கடலோரத்தில் இருக்கும் வள்ளி குகை வழியாக செல்கிறது. கடல் அழகை ரசித்தபடியே பக்தர்கள் செல்ல வசதியாக கடல் ஓரமாக இது அமைந்துள்ளது. தரிசித்த பின்னர் பக்தர்கள் பசியார வசதியாக புது அன்னதான கூடமும் கட்டப்பட்டு வருகிறது. இந்த அன்னதான கூடமானது இரண்டடுக்கு தளத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வருடமெல்லாம் திருவிழா நடக்கும் ஊரல்லவா திருச்செந்தூர். அதனால் புதிய கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. இதில் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்திட வசதியாகவும் கூட்ட நெரிசல் எதுவும் இல்லாமல் இருக்கவும் புதிய முடிக்காணிக்கை மண்டபமும் கட்டப்பட்டு வருகிறது.
தவிர புதிதாக கட்டப்பட்டு வரும் சஷ்டி மண்டபம், புதிதாக கட்டப்பட்டு வரும் சுகாதாரமான நவீன கழிப்பறைகள், புது மின் நிலையம், புது நிலத்தடி நீர் நிலையம், புது விடுதிகள், வாகனம் நிறுத்த புது வளாகம், புது யானை குடில் மற்றும் புது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என்று அனைத்து வேலைகளும் உள்கட்டமைப்பு வசதிகளும் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. வற்றாது பொய்கை வளநாடு கண்டு மலைமேல் இருந்த குமரா ஒரு பேரும் இல்லை உமையாழ்தனுக்கு மகனே தாடி தந்து அடியேனையாளும் முருகேசன் என்ற நரசே நாளைக்கிணறு அருகே இருக்கும் மூவர் சித்தர்கள் ஜீவசமாதியும் புதுப்பொலிவு பெற இருக்கிறது. இது தவிர இரண்டு புது திருமண மண்டபங்கள், மூன்று சுகாதார வளாகங்கள், மூன்று வணிக வளாகங்கள், புது சலவை கூடம், புது பேருந்து நிலையம், புதிய பிரம்மாண்டமான நுழைவு வாயில் என இன்னும் பல புது கட்டிட பணிகள் மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இவை அனைத்தும் விரைவில் முடிவு பெற இருக்கிறது. இது அனைத்தும் முடிந்த பின் திருச்செந்தூர் கோவிலின் மொத்த தோற்றமே பிரம்மாண்டமாக சகல வசதிகளுடன் மாற இருக்கிறது. தலையெழுத்தையே மாற்றும் அற்புத ஸ்தலமல்லவா திருச்செந்தூர். அதனால் இனி எப்பொழுதும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம்தான். இந்த நிகழ்ச்சிக்காக எங்கள் குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஆர். அருள்முருகன் மற்றும் குழுவினருக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்பனே முருகா அருள் முருகாயோ அதிசய முருகா பால முருகா தலையெழுத்தை மாற்றும் திருச்செந்தூர்.